கொடுத்தால் முடியும் தோடா. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் 1000+ மேற்பட்டோர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூரில் சேவாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மேற்கு மண்டல IG பாரி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். திருவாரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் இல நிர்மல்ராஜ் தொடங்கி வைத்து மாணவ மாணவியர்களிடையே யோகா செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி June 21 யோகா தினமாக தீர்மானத்தின் மூலம் அங்கீகரித்தார். ஐக்கிய நாடுகளின் பொதுசபை யோகா தினமாக June 21 அறிவித்தது. யோகா தினத்தை பரப்புவதால் மக்களுக்கு யோகா விழிப்புணர்வு ஏற்பட்டு உடல் நலம் பாதுகாக்க வழி செய்கிறது. இதனால் குழந்தைகள், மாணவ மாணவிகள், பெரியவர்கள் வரை அதிகாலை 1 மணி நேரம் செய்வதால் உடல் ஆரோக்கியம் அடைகிறது என மாவட்ட ஆட்சியர் இல நிர்மல்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்வில் யோகா மாஸ்டர், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுராந்தகத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் 3000 ஒரே இடத்தில் செய்து அசத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச 4வது யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட 3000+ மேற்பட்டோர் பள்ளி வளாகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து தாயாசனம், பக்த கோணாசனம், விர்ஷாசனம், உச்சராசனம் உட்பட 20+ மேற்பட்ட யோகாசனம் செய்து அசத்தினர். பள்ளி மாணவ மாணவியர்கள் இந்தியாவின் கலாச்சாரமான யோகா என்பது இன்று உலக அளவில் ஒரு சிறந்த நல்ல உடல்திறன் வளர்க்கும் உடற்பயிற்சியாக வளர்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 4வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணாரெட்டி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களோடு இணைந்து யோகா பயிற்சி மேற்கொண்ட அவர், இதில் சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, வயதானவர்களுக்கு எளிய பயிற்சி, பிராணயாமம் போன்ற பல்வேறு முதற்கட்ட பயிற்சி வழங்கப்பட்டது. இவற்றை அனைவரும் ஆர்வத்துடன் செய்தனர். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் பாலகிருஷ்ணாரெட்டி, இன்றைய காலகட்டத்தில் உடலுடன் உள்ளமும் அமைதியை வேண்டுகிறது. அவற்றிற்கு மிகவும் பயனுள்ளதாக யோகா இருக்கிறது எனவும், வயதிற்கு ஏற்ற வகையில் முறையாக பயிற்சி மேற்கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும். அதனால்தான் பாரத பிரதமர் அவர்கள் யோகாவிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார் எனவும் தெரிவித்தார். கடந்த 4 முன்பு இருந்த யோகா குறித்த விழிப்புணர்வு தற்போது அதிகரித்து ஆண்டுதோறும் பயிற்சி மேற்கொள்பவர்கள் அதிகரித்து வருகின்றனர் எனவும், நாடு தற்போது ஆரோக்கியத்தை நோக்கி செல்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார்.